இந்த வீடியோவை வழங்குவோர் எஸ் சுத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 25 ரூபாய் வைத்து கிளீம் விளையாடி 50 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். பாசிட்டிவாக எனக்கு உணவு பற்றியான ஒரு அவேர்னஸ் இருக்குது, அவ்வளோதான். நல்ல ஸ்டோரி, கதையோட மையம் நல்லா இருக்கு. சித்தார்த் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு, சூப்பராக. ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். போர் அடிக்காமல் போகுது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குண்ணா. ஆ, மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம், சூப்பராக இருந்தா பார்க்கலாம்ண்ணா படம். ஹீரோன் ஆக்டர் நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்கு படம். சென்டர் ஆஃப் கோர் நல்லா இருக்கு, எடுத்துட்டு மேட்டர் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு, சித்தார்த் பர்ஃபார்ம் நல்லா இருக்கு. ஆ, நல்லா தான் இருக்கு. இப்போ தான் அருவம் படம் பார்த்தேன். சித்தார்த் சார் ஹீரோ, கேத்ரின் தேர்சா மேடம் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. நான் படம் பார்க்க வரும்போது வேறு மாதிரி படம் போவோம், ஒரு லவ் ஜானர், ஒரு காமெடி ஜானர் நினச்சேன். ஆனால் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து பேய் படம் நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாப்பில் தான் உண்மையான கதை சொல்ல வராங்க. கதை என்னென்னு பார்த்தா, கலப்படத்துக்கு எதிரான ஒரு போராளியோட கதை தான் அந்த படம். அதாவது படத்தோட கதையில இருக்குது கலப்படத்துக்கு எதிரானது அப்படின்னும் போது எல்லாருமே படம் பார்க்கலாம். 6 வயசு, 50 வயசு, 15 வயசு, 20 வயசு, வயசு வித்தியாசம்லாம் படம் பார்க்கலாம். இதில் வந்து அரிசியிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பால், பிரெட்டு, குடிக்கிற தண்ணி, அது எல்லாத்துலேயும் எப்படி கலப்படம் பண்ணுறாங்க, என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கிறது ஓவராலாக சொல்லியிருக்காங்க படத்தை. அதனாலேயே படத்தை பார்க்கலாம். நல்லா போராளியாக சித்தார்த் சார் நடிச்சிருந்தார். தமன் சார் இசை நல்லா இருந்தது. ஹீரோக்கு ஈக்குவலாக ஹீரோயின் ரோலும் கொடுத்துருந்தாங்க, அது அந்த வகையில் பாராட்டலாம். பொதுவாக படனாவே மேக்ஸிமம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு சில ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கேத்ரின் தேசா மேடம் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அந்த ஹீரோ ஹீரோயின் தான் வராங்க. நல்லா பண்ணியிருந்தார் சித்தார்த் சார். அவருக்கு ஏற்ற ஒரு பாடி, சிவப்பு மஞ்சள் படிச்சல் படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கான ஒரு ஆஃபீஸராக பண்ணியிருந்தது டிராஃபிக் போலீஸாக. அதேமாதிரி இதிலே ஒரு ஃபுட் கலெக்ஷன் டீமில் ஒவ்வொரு கடையாக போயிட்டு என்னென்ன அதில் கலப்படம் நடக்குதுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், ஒரு ஹோட்டலுக்கு போனால், ஒரு டீ கடைக்கு போனால் என்னென்ன நடக்குது, எப்படி அவங்க பஜ்ஜி சொல்கிறாங்க, எப்படி அவங்க டீ போடுறாங்க, ஹோட்டலில் போனால் ஹோட்டலில் கேன்டீன் எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியும். அதை வந்து அவங்க ஓப்பனாக காட்டியிருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக காட்டியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும், அவங்க வந்து ஓப்பனாக படத்தில் காட்டியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டலாம். இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அவேர்னஸாக இருந்தால் ஃபுட் கண்ட்ரோல்லேருந்து ஃபுட்டில் வந்து கலப்படம் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம நினச்சா மக்கள் நினைக்கணும், மக்கள் தனிப்பட்ட முறையில் அதை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம ஒரு உதாரணமாக ஒரு பேஸ்ட்டுன்றது பல்லுலக்கிறது, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றோம், அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை சாப்பிட என்னென்ன நல்லது இருக்குது, கெட்டது இருக்குன்றது அதில் பார்த்தா தெரியும். ஆனால் யாரும் அதை பார்க்குறதில்ல, பார்க்காம வாங்கி சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லை, அரிசி மூட்டை, சரி அரிசி மூட்டை அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸு, வாங்குற பால் பாக்கெட்டு, பால் பாக்கெட்லேயே 3 கலர் வருது, ப்ளூ கலரு, பிளாக் கலரு, ரெட் கலர், நிறைய கலர்ஸ் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஸ்லாம் போடுறாங்க, அதில் எந்தெந்த வயசுக்கு என்னென்ன பால்ன்றது தெளிவாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் நமக்கு ஏற்ற உணவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வகையில் மாற்றம் கொண்டு வரலாம். இது ஒருத்தரால் முடியாது. படத்தில் வந்து சித்தார்த் சார் ஒருத்தராக போராடி பண்ணியிருக்காரு. இது வந்து ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நிஜ வாழ்க்கையில் இதை கொண்டு வரணும்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும், நீங்களும் நாங்களும், பொதுமக்களும், அரசியல் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து பண்ணால் தான் பண்ண முடியும். இது வந்து இந்த காலத்து அரசியல்வாதிங்க, அரசியல் அதிகாரிகள்லாம் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே வரவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ண நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். போனது போச்சு, விட்டுருங்க. போனது இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் வேறு, அரசியல் அதிகாரிங்க வேறு மாதிரி. இப்போ இருக்கிறவங்க இதுக்கு மேலே வரவங்க, நியூ ஜென்ரேஷன், அதாவது புதுசாக வர அரசியல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், புதுசாக வர யங்ஸ்டர்ஸு, அவங்களாம் பண்ணலாம். இந்த படத்தை பார்த்தா ஒரு அவேர்னஸ் வரும். எல்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டால் யாரும் படிக்கிறதில்ல, யூடியூப்பில் வீடியோ பார்த்தா 5 நிமிஷத்தில் பார்த்து போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக பார்த்தா தான் ஓரளவுக்கு மக்கள் ரீச் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து காத்தோட காத்தா விட்டுறாதீங்க. இதுக்கு இதில் இருக்கிற SMS மெசேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. அதான் என்னுடைய ஆசையும். இந்த வீடியோவை வழங்கியோர் ஏசுதி டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து 25 ரூபாய் வைத்து கேம் விளையாடி 50 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.